இன்றைக்கி ஒரு தத்துவ கதை சொல்ல போகிறேன் கதைக்கு போகிறதுக்கு முன்னே மொத தடவை என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் அமுத்திடுங்க அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்க முடியும் வாங்க கதைக்குள்ளே போவோம் சிறு வயதில் நான் ரொம்ப சுயநல இருந்தேன் நல்ல பொருள் எது கிடைச்சாலும் எதுவாக இருந்தாலும் அதை நானே கைப்பற்றிக்குவேன் இந்த குணத்தின் காரணமாக மெதுவாக எல்லோரும் என்னை விட்டு விலக ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் எனக்கு நண்பர்களே இல்லாமல் போயிட்டாங்க நானும் என் மீது என்ன தவறு இருக்குதுன்னு நினைக்கல மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த சமயத்துல தான் என் அப்பா எனக்கு ஒரு செயல்வழி கற்றுக் கொடுத்தார் மூன்று வாக்கியங்கள் தான் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது ஒரு நாள் அப்பா என்ன செஞ்சாரு ரெண்டு அகலமான பாத்திரத்தில் நூடுல்ஸ் சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்தார் அந்த ரெண்டையுமே சாப்பாட்டு மேசை மேலே வச்சார் ஒரு பாத்திரத்து நூடுல்ஸ் மேலே மட்டும் ஒரு முட்டை இருந்துச்சு இன்னொரு சாப்பாட்டு கிண்ணத்தில் முட்டை இல்லை அப்பா என்கிட்ட கேட்டார் கண் உனக்கு இந்த ரெண்டில் எது வேணுமோ நீயே எடுத்துக்கோ அப்படின்னாரு அந்த நாட்களெலாம் முட்டை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் புத்தாண்டியின் போதோ இல்லை பண்டிகை நாளின் போதோ தான் எங்களுக்கு சாப்பிட முட்டை கிடைக்கும் அதனால் நான் என்ன செஞ்சேன் முட்டை மேலே நூடுல்ஸ் மேலே இருந்த முட்டை கிண்ணத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம் என்னுடைய புத்திசாலா புத்திசாலித்தனமான முடிவுக்காக எனக்கு நானே என்னை பாராட்டிக்கிட்டேன் முட்டையை ஒரு வெட்டு வெட்டுனேன் ஏன் அப்பா அவருடைய கிண்ணத்தை எடுத்து சாப்பிட போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் காத்திருந்துச்சு அவருடைய கிண்ணத்தில் நூடுல்ஸ் அடியில் ரெண்டு முட்டைகள் இருந்துச்சு அதை பார்த்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுக்காக என்ன நானே திட்டிக்கிட்டேன் அப்பா மென்மையாக என்னை பார்த்து சிரித்தபடி சொன்னார் மகளே நினைவில் வைத்துக்கொள் உன் கண்கள் பார்ப்பது உண்மையில்லை இல்லாமல் போகலாம் மற்றவர்களுக்கு கிடைப்பதை நீ அடைய வேண்டும் என நினைத்தால் இழப்பு உனக்குத்தான் அப்படின்னாரு அடுத்த நாளும் என் அப்பா ரெண்டு பெரிய கிண்ணத்தில் நிறைய நூடுல்ஸ் சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்து சாப்பாட்டு மேசையில் வைச்சார் முதல் நாள் போலவே ஒரு கிண்ணத்தில் நூடுல்ஸ் மேலே ஒரு முட்டை வைக்கப்பட்டிருந்துச்சு இன்னொன்று இல்லை அப்பா என்கிட்ட மகனி உனக்கு இந்த இரண்டில் எது வேண்டுமோ நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னாரு இந்த முறை நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தேன் முட்டை வைக்கப்படாத கிண்ணத்தை எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கு எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் காத்திருந்தது நூடுல்ஸு நூடுல்ஸ் அல்ல அல்ல குச்சியால் கிண்ணத்துக்குள்ளே அடி வரைக்கும் எவ்வளவு துளாவி பார்த்தும் ஒரு முட்டை கூட கிடைக்கல அன்னைக்கும் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் மகனே எப்போதும் அனுபவங்கள் அடிப்படையிலேயே ஒன்றை நம்புவது கூடாது ஏன்னா சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஏமாற்றக்கூடும் தந்திரத்திலையும் விளை வைக்கும் இதை நீ ஒரு பாடமாக எடுத்துக்கும் இதை எந்த பாட புத்தகத்திலிருந்தும் நீ கற்றுக்க முடியாது அப்படின்னார் மூணாவது நாள் அப்பா மறுபடியும் ஒரு பெரிய கிண்ணத்தில் நூடுல்ஸை சமைத்து எடுத்துக்கிட்டு வந்தார் ரெண்டு கிண்ணங்களையும் மேஜை மேல் வச்சார் வழக்கம் போல் ஒரு கிண்ணத்தில் இருந்த நூடுல்ஸை முட் நூடுல்ஸின் மேலே முட்டை இருந்துச்சு இன்னொன்று இல்லை இல்லை அப்பா கேட்டார் மகனி நீ எது வேணுமோ தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னார் உனக்கு இதில் எது வேணுமோ இந்த முறை அவசரப்பட்டு கிண்ணத்தை எடுத்துடாமல் நான் பொறுமையாக அப்பா கிட்டே சொன்னேன் அப்பா நீங்கள் தான் இந்த குடும்பத்தோட தலைவர் நீங்கள் தான் நம் குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க அதனால் முதல்ல நீங்கள் உங்களுக்கான கிண்ணத்தை எடுத்துக்கங்க மற்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அப்பா என் கோரிக்கையை நிராகரிக்கலை முட்டை இருந்த நூடுல்ஸ் கிண்ணத்தை அப்பா எடுத்துக்கிட்டார் நான் எனக்கான நூடுல்ஸை சாப்பிட ஆரம்பித்தேன் நிச்சயமாக அந்த பாத்திரத்தில் முட்டை இருக்காது அப்படின்னு நினச்சி தான் சாப்பிட ஆரம்பித்தேன் அன்னைக்கும் எனக்கு ஆச்சரியம் காத்திருந்தது அடியில் ரெண்டு முட்டைகள் இருந்துச்சு அப்பா கண்களில் அன்பு கனியை என்னை பார்த்தார் பிறகு முன்முரு புண்முருவலோடு சொன்னார் மகனே நினைவில் வச்சுக்கோ மற்றவர்களுக்கு நீ நல்லது நினைக்கும் போதெல்லாம் கடவுள் உனக்கும் நல்லது செய்வார் உனக்கும் நல்லது நடக்கும் அப்பா சொன்ன இந்த மூன்று வாசகங்கள் அழகிய வாழ்க்கை பாடங்களை எப்போதுமே என் நினைவில் வச்சுருக்க நான் வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு